ஏசு ஏழாவது அதிகம் அது நான்காவது வசனத்தில் அனுவேல் என்று அழைக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இம்மானுவேல் என்று சொன்னால் கத்தன் நம்மோடு இருக்கிறார் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தமாகும் மற்ற ஒன்றாவது அதிகம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி இம்மானுவேல் என்று அழைப்பாயாக தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் என்று சொல்லி யோசேப்புக்கு தேவதூதன் சொப்பனத்திலே தரிசனமாகி ஏசுகிருஷ்ணனுடைய பிறப்பை முன்னறிவித்தது நாம் வாசிக்கிறோம் அடுத்ததாக ஏசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக யோவான் சானகன் வந்து வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும் யோவான் சானகனுடைய வருகை வர வேண்டும் என்று சொல்லி மல்கியா நான்காவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களிலே கவனிக்கலாம் அது வரைக்கும் தீர்க்கதரிசர்கள் தீர்க்கதரிசன மாதிரி சொன்னாங்க ஏஞ்சல்ஸ் வந்து சொன்னாங்க இப்போ மேசியா வருவார் என்று சொல்லி சொன்னாங்க ஒரு மனித தூதர் வந்து ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி தேவகுமாரனை இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்துகிறதுக்கு ஒரு மெசஞ்சர் ஒரு தூதன் வரவேண்டும் என்று சொல்லி மல்லிகா தீர்க்க தரிசன புஸ்தகம் யோவான் சானகன் பிறக்கிறதுக்கு முன்பாக பல நூறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆண்டு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட புஸ்தகம் அப்படி எழுதப்பட்ட புஸ்தகத்தில் யோவான் சானகனுடைய பிறப்பும் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் சேவிக்கும் போதே தேவனுக்கு உண்மையாய் ஊழியம் செய்யும் போது சபை சரித்திரத்திலே உங்களுடைய பேரும் உங்களுடைய தந்தினுடைய பேரும் தேவன் ஞாபகமாய் எழுதி வைப்பார் இந்நான் இன்னான் இதிலே என்று சொல்லி அதில் எழுதப்படும் என்று சொல்லி இருக்கிறது அப்போ நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது யார் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க ரெக்கக்னைஸ் பண்ணலை யார் நம்மளை பாராட்டுறாங்க பாராட்டலை யார் நமக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க கொடுக்கல யார் நம்மளை புகழ்கிறாங்க புகழலை யார் நம்மளை நோட்டீஸ் பண்ணுறாங்க பண்ணலை யார் நம்மகிட்ட அறிக்கை வாங்குறாங்க வாங்கலை நம்ம தேவனுக்கு உண்மையாய் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் தேவனுடைய ஒழுங்கின்படி பைபிளுடைய ஒழுங்கின்படி பலிபீடம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது உங்க பாஸ்டர் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கறாங்க அந்த ஒழுங்கின்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் பேரும் உங்கள் சந்ததியினுடைய பேரும் இந்த ஞாபக புஸ்தகத்திலே பரலோக புஸ்தகத்திலே சபை சரித்திர புஸ்தகத்திலே அது இடம் பெறும் அலிலுவியாம் தேவன் நம்முடைய அன்பின் பிரயாசங்களை கணக்காய் ஆசீர்வாதமா ஞாபகம் வைத்து வைத்திருப்ப